ஸோ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமை வந்து கட்டியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது, ஃபுல்லாக கேப் மூடினது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூச்சி ராட்டிருக்குது. ஓகே, சரி, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு காண பூச்சிகள் தான் இருக்குது. ஓகே, இது அப்படி நம்ம பெட்டிக்குள்ளே போட்டுருந்த பெட்டிக்குள்ளே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குயின் நமக்கு இறங்குறதுக்கு இல்லை, குயினை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் லேட்டாகி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரேமும் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பானி இதெல்லாம் ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பானி தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே பானி, நான் அதை எடுக்கலை எனக்கு சாப்பாட்டுக்கு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். பார்ப்போம் இதில் வந்து குயின் விளங்குறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம வந்து ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று நம்மளோட பெரிய தேன் பெட்டி வந்து ஃபுல்லாக ஒதுக்கிட்டோம். ஏன்னா இதில் நிறைய புழு வச்சுருக்கு. இங்கே பாரு, இது எல்லாமே ஒரு வருஷமாக துப்புராகாமல் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் புழு இருக்கும், உங்களை காட்டுறேன் பாருங்க. இவர் இது சின்ன சின்ன புழுக்கு இருக்கும், உங்களுக்கு விலங்கு தெரியல. க்ளோஸ் அப்பில் நான் வந்து வேறு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த புழுக்கு வந்து எப்படி இருக்குன்னு விளங்கும். ஸோ இந்த சந்த எல்லாமே தூசி போயிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே புழுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, போலன் இருக்குது ஆனால் தேன் இல்லை. தேன் எல்லாமே குடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, புதிய ராட்டு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி எடுத்து கட்டின ராட்டோன்னு அதுலேயும் உள்ள முட்டை எல்லாமே பொறிஞ்சி கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து தேன் இல்லை, இதுக்கு பிறகு தான் இதில் வந்து தேன் வைக்கும். ஸோ இந்த ராட்டை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நூலம் பட பாருங்கள். இதுவும் வந்து புதிய ராட்டு கட்டினது, இதுலேயும் வந்து போலன் தான் இருக்குது, இதுலேயும் தேனி வந்து தேன் வச்சு இல்லை இன்னும். ஓகே,
அப்படியே முன்னுக்கு போனோம்னா அதுலேருந்து மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. இதிலேருந்து தேனீர் ராட்டை எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ தேன் இருந்ததுக்காக வீட்டுக்கு தேனை கொண்டு போயிட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் மிச்சம் இருந்த ராட்டெல்லாமே வந்து நம்ம வெட்டி பூச்சி ராட்டெலாம் இந்த பெட்டி கட்டியிருக்கோம். ஸோ இந்த பெட்டியில் தான் எல்லாம் தேனியும் இருக்குது. நேற்று இரவு தான் கட்டினேன், வெளிச்சம் இல்லாதனால வீடியோ எடுத்துக்கள் எல்லாம் போயிருச்சு. இங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்று போயிட்டுருக்கு. மேலே அந்த இந்த ராட்டுகள் உள்ள தேனெல்லாம் எடுக்குதாது. ஸோ அது மாதிரி இங்கே நம்ம காட்டணும் இல்லையா, இது மாதிரி ராட்டு வெட்டின ஃப்ரேம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதில் உள்ள தேனை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி உள்ள மற்ற பெட்டி, அதுலேயும் தேன் இருக்குது. அந்த பெட்டி வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அந்த பெட்டியை தூக்கி வந்து இந்த இடத்துக்கு மாற்றினேன். மாற்றினாலும் அதில் என்ட்ரன்ஸ் அது மறந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அநேகமாக இன்னொரு வர வர போகிறேன், அது என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள் தேனி பூஜைன்னு பாவம் தண்ணியில் ரொம்ப செத்து போயிடுச்சு. ஸோ மக்களே, இந்த ரெண்டு பெட்டில் இப்போ வந்து தேன் இருக்குது. மேலுள்ளத்துலேயும் ராட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து இதில் இருக்குமா அதுலேருந்து இதுக்கே வந்துடுமோன்னு தெரியலை. அதை இன்னொரு 2 டேஸில் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்லையே, ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம நாளைக்கு செக் பண்ணலாம். இந்த பாக்ஸை நாளைக்கு செக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இது மேலே அந்த தேனி பெட்டி எடுத்து இன்றைக்கி வச்சேன். இந்த இடத்த வந்து சனக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இன்றைக்கி இருந்து அங்கிட்டு மூவ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் இன்றைக்கே இருக்கும். இந்த பெரிய பெட்டி நம்ம வந்து நாளைக்கு தகரத்தெல்லாம் ஒத்திக்கிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்கு அதுலேயும் வந்து ராட் வந்து க்ரொஸ்ஸாக கட்டியிருந்துச்சுன்னா, கோணலாக கட்டியிருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 அடி நீட்டம் இருக்கும். 4 அடி நீட்டம் உள்ள பாக்ஸ் ஒன்று தான் இது. இதை நம்ம இப்போ மறுக ஃபுல்லாக கலட்டிட்டு வேறு பாக்ஸ் ஒன்று அடிக்கலாம். இது வீட கொஞ்சம் சின்ன ஃப்ரேமுக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் எல்லாமே நமக்கு இன்னொரு பெரிய பாக்ஸ் இருக்குது இல்லையா, ஆரம்பத்தில் நம்ம வச்சுருந்தோம் பெரிய பாக்ஸ் ஒன்று. அந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 5 ஃப்ரேம் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் ஃப்ரேம் இருக்குது, இன்றைக்கி ஒரு 10 ஃப்ரேம்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து அந்த பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம கூடிய சீக்கிரம் தேனி பிடிச்சி போடுவோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்துடும். ஸோ மறந்துடாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காட்டு தேன் வந்து வீட்டில் வளர்க்குற வீடியோஸ், கோழி வளர்க்குற வீடியோஸ், ஆடு வளர்க்குற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம வந்து நிறைய ஃபார்ம்க்கு, தேனி ஃபார்ம்களுக்கு